ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதி போட்டியில இந்திய அணியில இந்த ஒரு வீரர் தேவையில்லை, அதே போல மற்ற இந்த இரண்டு வீரர்கள் ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அறிவுரை சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பை தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. தற்போது முதலாவது அரையிறுதி போட்டியில முதலிடத்தில் இருக்கும் இந்திய அணியும் நான்காவது இடத்தில் இருக்கும் நியூசிலாந்து அணியும் எதிர்கொள்றாங்க. இந்த போட்டி நாளை மான்செஸ்டர் நகரில் உள்ள ஓல்டு எமிரேட் ஸ்டஃபோர்ட் மைதானத்தில் நடைபெறுது. இந்த போட்டியில இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட கலந்துடுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே பெரிய சந்தேகம் நீடிச்சு வருது. ஏன் அப்படின்னா, இந்திய அணியில மிடில் ஆர்டர் பேட்டிங்ல ரொம்பவே குழப்பம் நீடிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு சச்சின் டெண்டுல்கர் அறிவுரை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய அணியில மிடில் ஆர்டர் பேட்டிங்ல தினேஷ் கார்த்திக் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, அவர் வந்து 7 கால வீரராதான் கிளம்பினுங்கிறாரு. பல போட்டிகள்ல அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்காம போயிடும். அதனால அந்த இடத்துல அவருக்கு பதில ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவை களமிறக்கணும். அதே போல வேகப்பந்து வீச்சுல முகமது சமியை களமிறக்கணும். இவங்க இரண்டு பேரும் இருந்தா மட்டும்தான் இந்திய அணி கண்டிப்பா இந்த போட்டியில வெற்றி பெறும். இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில ரவீந்திர ஜடேஜாவுக்கு முதல் முதல வாய்ப்பு வழங்கப்பட்டு அந்த போட்டியில சிறப்பா பந்து வீசி ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாரு. அதே போல அவரு கடைசி கட்டத்துல அதோடையும் ஆடக்கூடியவர். ஃபீல்டிங் இருக்கும்போது அவருடைய ஃபீல்டிங் இந்திய அணிக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அதே போல முகமது சமி பாத்தீங்க அப்படின்னா, விளையாடிய 3 போட்டிகளிலே 14 விக்கெட்டுல கைப்பற்றினாரு. அதே போல இந்த மைதானத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில முகமது சமி ரொம்பவே அபாரமான முறையில பந்து வீசியிருக்காரு. இதனால இந்திய அணியில இந்த இரண்டு வீரர்களும் கண்டிப்பா இருந்தே ஆகணும், அதுதான் இந்திய அணிக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலிக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்கிற இந்த மாற்றம் இந்திய அணிக்கு சரியானதா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.